ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ் வெல்கம் டு சக்சஸையஸ் ஃபைனலி குரூப் டூ மெயின்ஸ் எக்ஸாம் உடைய ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க போத் ஃபார் குரூப் டூ அண்ட் குரூப் டூ ஏ சர்வீசஸ்க்கான ரிசல்ட் வந்து இன்றைக்கி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ எக்ஸாம் எழுதினது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபெப்ரவரி டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல எழுதியிருப்பீங்க ஸோ ரிசல்ட் இன்னைக்கு வந்து ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் லெவன் வந்திருக்கு மொத்தம் எழுந்த கேண்டிடேட்ஸ் கேண்டிடேட்ஸ் வந்து ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் நைன் எயிட்டி செவன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் எயிட்டி த்ரீ கேண்டிடேட்ஸ் வந்து குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட்டுக்காக ப்ரொவிஷனலி செலக்ட் ஆயிருக்கீங்க ஸோ ஆஃப்டர் இன்டர்வியூ வந்து நீங்கள் குரூப் டூ போஸ்ட்டில் இருக்கீங்களா இல்லை குரூப் ஏ போஸ்ட்டில் இருப்பீங்களா அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் ரிமைனிங் இருக்க மெம்பர்ஸ்க்கு அதாவது நீங்கள் நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் செலக்ட் ஆனவங்களுக்கு வந்து ரெண்டு விஷயம் வந்திருக்கும் நீங்கள் உங்களுடைய ரிசல்ட் செக் பண்ணும்போது இப்படி வந்திருக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ரீச் த ஜோன் ஆஃப் கன்சிடரேஷன் ஃபார் ஆன் ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு வந்திருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நாட் ரீச் த ஜோன் ஆஃப் கன்சிட்ரேஷன் அப்படின்னு வந்திருக்கும் ஓகேங்களா ஸோ ரீச் த ஜோன் ஆஃப் கன்சிடரேஷன் அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் லெவலான ஆன் ஸ்க்ரீன் சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற அர்த்தம் நாட் ரீச்சிட் அப்படின்னா வந்து நமக்கு குரூப் ஏலையும் வாய்ப்பு இல்லை அப்படின்ற மீனிங் ஓகேங்களா ஸோ இதில் வந்து எத்தனை ரேஷியோவில் எடுத்திருக்காங்க அப்படின்றது தெரியல ஸோ யாரெல்லாம் வந்து அவங்க கூப்பிட்ருக்காங்களோ அவங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க ஸோ அதில் வந்து கவுன்சிலிங் நடக்கும்போது யாருக்கு வந்து போஸ்ட் கிடைக்கும் அப்படின்றது இருக்கும் எல்லாருக்குமே கிடைக்குமா அப்படின்னா அது வந்து வாய்ப்பு இருக்காது ஸோ எப்பயுமே கொஞ்சம் எக்ஸஸாக தான் கூப்பிடுவாங்க அதில் டாப் மார்க்ஸ் யார் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் வந்து போஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகும் த மார்க்ஸ் தான் ஸோ இந்த மார்க் வந்து அவங்க எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இன்டர்வியூ முடிஞ்ச அப்புறம் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே பாருங்கள் த ரிசல்ட்ஸ் ஃபார் ஆன் ஸ்க்ரீன் வெரிஃபிகேஷன் இது வந்து இன்டர்வியூ போஸ்ட் செலெக்ஷன் ஆஃப் இன்டர்வியூ போஸ்ட் முடிஞ்ச அப்புறமா தான் யார் யார் எவ்வளோ மார்க்ஸ் மெயின்ஸில் எடுத்திருக்கீங்க அப்படின்ட்டு அந்த ரேங்க் பொசிஷன் வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸ் ரேங்க் என்ன ஓவரால் ரேங்க் என்ன அப்படின்றது உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுவாங்க ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கம் கவுன்சிலிங் அப்படின்றது நடக்கும் அப்போ தான் நீங்கள் உங்களோட போஸ்ட்டை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போது இந்த ஃபோர் எயிட்டி த்ரீ மெம்பர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா ஸோ மொத்தம் நூற்றி அறுபது போஸ்ட்டு கிட்டத்தட்ட ஒன் இஸ் டூ த்ரீ ரேஷியோவில் தான் இந்த மெம்பர்ஸ் வந்து கூப்பிட்ருக்காங்க ஃபார் இன்டர்வியூ போஸ்ட்டு ஸோ இன்டர்வியூ முடிஞ்ச அப்புறமா குரூப் டூ போஸ்ட் உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்ச அப்புறமா எல்லாரோட மார்க்ஸுமே வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க ஸோ இதில் இந்த நூற்றி அறுபது போஸ்ட் போக மிச்சம் இருக்கவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து நான் இன்டர்வியூ போஸ்ட்டில் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் இருக்கும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு அந்த போஸ்ட்டு நான் இன்டர்வியூ போஸ்டுக்கான கவுன்சிலிங் முடிஞ்ச அப்புறமா ரிமைனிங் இருக்க குரூப் டூ ஏ இப்போ கூப்பிட்ருக்காங்க பார்த்தீங்களா ஆன் ஸ்க்ரீன் வெரிஃபிகேஷனுக்கு ஸோ அவங்கள அடுத்து கூப்பிடுவாங்க அதில் வேக்கன்சிஸ் எவ்வளோ இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய செலெக்ஷன் வந்து கன்ஃபார்ம் ஆகும் ஸோ இதுதான் வந்து ஒரு கிளாரிட்டி நிறைய பேர் வந்து டவுட் கேட்டிருந்தீங்க ஸோ இப்போ கன்சிடர்ட் ஃபார் ஜோன் ஆஃப் கன் இது ஆன் ஸ்க்ரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை கன்ஃபார்மாக கிளியர் பண்ணியிருக்கோமா அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நீங்கள் அட்மிட் ஆயிருக்கீங்க இன்னும் உங்களோட போஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆகலை அது வந்து உங்களுக்கு எப்போ நடக்கும்னா இந்த கவுன்சிலிங் முடியும் போது தான் உங்களுக்கு தெரியும் நமக்கு வந்து ஒரு போஸ்ட் இருக்கா இல்லையா அப்படின்றது ஸோ ஆல் தி பெஸ்ட் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு போகிறவங்க ரிமைனிங் மெம்பர்ஸ் மார்க் லிஸ்ட் வரும்போது அது அடுத்த அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது பார்க்கலாம் இல்லை வேறு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்கள் ஆல் சக்ஸஸ் இன் லைஃப் தேங்க்யூ அண்ட் கிளியர் பண்ண எல்லாருக்கும் அண்ட் இந்த நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிருக்க எல்லாருக்குமே வெரி ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் யாரெல்லாம் இந்த டைம் மேக் பண்ண முடியலையோ கண்டிப்பாக உங்களுக்கு இதை விட பெட்டரான ஒரு போஸ்ட் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் ஸோ பி ஃபோக்கஸ்ட் டிப்ரெஸ் ஆகாதீங்க கஷ்டமாக தான் இருக்கும் பட் அந்த கஷ்டம் வந்து உங்களுடைய அடுத்த லெவலில் இன்னும் ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ண வைக்கணும் ஆல் தி வெரி பெஸ்ட் தேங்க்யூ